டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்யாவின் மோசமான குருட்சர் ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் உக்ரைனிய போர்க்களத்தில் பெரும் மனித அழிவுகளை இது ஏற்படுத்த போவதாகவும் புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. பிரிட்டனினுடைய உளவு பிரிவை அடியொற்றி இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது ஓர் ஏவுகணை அல்ல, ஏவுகணை ஒன்றில் இன்னொரு ஏவுகணையையும் பொருத்தி இரட்டை ஏவுகணை தாக்குதலை ஒரே நேரத்தில் நடத்துவது, அதாவது ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைகள் போல இந்த ஏவுகணையை புதிதாக டிசைன் செய்து ரஷ்யா வடிவமைத்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். இது மிக மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமியை சேர்ந்த காஸ்டன் மவுருப் தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. வளமையாக இத்தகைய குருட்சர் ஏவுகணையில் 400 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு அதன் முன்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். இது மிகவும் குறி தவறாத ஏவுகணையாகவும் இதனுடைய கம்பனன்ட்டுகள் மிகவும் சிறப்பானதாகவும் அமைந்திருக்கும். சாதாரணமாக 2000 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குறிக்கப்பட்ட இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது. இப்பொழுது 2 குண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய தூரமானது 1000 கிலோமீட்டர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் 1000 கிலோமீட்டர்கள் என்பது ரஷ்யாவிற்கு பெரும் பிரச்சனையே அல்ல. ரஷ்யாவினுடைய குண்டு வீச்சு விமானத்தில் இதை தாங்கியபடி சென்றால் 2000 கிலோமீட்டர்கள் ஒரு பொருட்டே அல்ல என்றும் கூறுகின்றார். இதை ரஷ்யா பாவிக்க வேண்டுமாக இருந்தால் கிரிமியா குடாவில் இருந்து கொண்டு வர வேண்டியதில்லை. இப்பொழுது பெலருசில் ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்தே இந்த ஏவுகணைகளை உக்ரைனுடைய தலைநகர் நோக்கி இலகுவாக ஏவி விட்டு போய்விடலாம் ரஷ்யா. எனவே இந்த ஏவுகணையானது உக்ரைனில் பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதனுடைய டிசைன் மிக மிக முக்கியமானது. இதை கோடியாக் குருட்சர் ஏவுகணை என்று அழைக்கின்றார்கள். அதிநவீனமானதாக இருக்கின்றது. இது ஏவப்படுமாக இருந்தால் எங்கிருந்து வருகின்றது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அதைவிட மேலும் பல சிக்கல்கள் இருக்கின்றது. இது கொத்து குண்டுகள் பிளவுபடுவது போல துண்டு துண்டாக பிரிந்து தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இலக்கு தவறாதாக இருக்கின்ற காரணத்தினால் இதன் அருகுப்புறமாக இருக்கின்ற அனைத்தையும் அழித்து சென்றுவிடும். பல துண்டுகளாக சிதறு சன்னங்களாக வெடித்து சிதறுகின்ற பொழுது படைகள் உயிர் பிழைப்பது மிக மிக கடினமானதாக அமையும். ரஷ்யா இறுதி வெற்றி பெறக்கூடியவாறு தன்னுடைய வான் போரனுடைய வல்லமை தன்மையை மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றது. அதனால் உக்ரைனை பரிபூர்ணமாக வெற்றி கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அந்த பாதையிலே இத்தகைய ஒரு முயற்சி மேலும் அதிகமான வெற்றிகளை எடுக்க முடியுமா என்பதை பார்ப்பதற்கு இதை அது பயன்படுத்த போகின்றது என்றும் கூறுகின்றது. ஆனால் இதுவரை முடியவில்லை. இந்த குருட்சர் ஏவுகணை ரஷ்யாவிற்கு எத்தகைய வெற்றியை தரும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு இணையான ஏவுகணைகள் எல்லாம் இப்பொழுது உக்ரைனை சென்றடைந்திருக்கின்றன. ஆகவே யுத்தத்தினுடைய அகோரமான பக்கங்கள் திறக்கப் போவதன் அடையாளம்தான் யானைக்கு வெடி வைத்தது போல மனிதர்களுக்கு வெடி வைக்கின்ற ரஷ்யாவினுடைய இந்த வேலையாக இருக்கின்றது. இதனுடைய விளைவுகளை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.